வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று நிலவரம் குறித்து மாநிலங்களவையில் விவாதம். எதிர்க்கட்சிகளின் அமளியால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. கொரோனா தொற்று தொடர்பாக எதிர்க்கட்சிகள் செய்து வரும் பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும். பிஜேபி எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். விவசாயிகளின் பிரச்சினை குறித்து வெளிப்படையான பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு எப்போதும் தயாராக உள்ளது. வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர். தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதே முக்கிய இலக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட். டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பேட்டிங். விரிவான செய்திகள். கொரோனா தொற்று தொடர்பாக எதிர்க்கட்சிகள் செய்து வரும் பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாடாளுமன்ற கூட்டத்திற்கு முன்பாக பிஜேபி எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் மற்றும் பிஜேபியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கொரோனா பிரச்சினை குறித்தும் தடுப்பூசி குறித்தும் காங்கிரஸ் செய்து வரும் பொய் பிரச்சாரங்களை பிஜேபி எம்பிக்கள் முறியடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மக்கள் பிரச்சினைகளை பற்றி கவலைப்படாமல் எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, 100 ஆண்டுகளுக்கு பிறகு இத்தகைய பெருந்தொற்று ஏற்பட்டுள்ளதால் கொரோனா பிரச்சினையை மனிதாபிமான பிரச்சினையாக அரசு கருதுவதாகவும் இது அரசியல் விவகாரம் அல்ல என்றும் பிரதமர் கூறியதாக தெரிவித்தார். 100 வருடங்களுக்கு முன்பு இத்தகைய பெருந்தொற்று ஏற்பட்டபோது மக்கள் பட்டினியால் இறந்ததாகவும், ஆனால் தற்போது எந்த ஒரு மனிதனும் பசியுடன் உறங்கச் செல்லக்கூடாது என்ற கொள்கையில் அரசு உறுதிப்பட செயல்பட்டு வருவதாகவும் ஜோஷி குறிப்பிட்டார். கொரோனா பெருந்தொற்று விஷயத்தில் எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கை குறித்து பிரதமர் கவலை தெரிவித்ததாகவும், நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு விஷயம் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும், ஆனால் காங்கிரஸ் கட்சி அவை நடவடிக்கைகளை சுமூகமாக நடைபெற விடாமல் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெகாசஸ் விவகாரம் பற்றி குறிப்பிட்ட அவர், இந்த விவகாரத்திற்கும் அரசுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது என்றும், இது தொடர்பாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் ஏற்கனவே உரிய விளக்கம் அளித்திருப்பதாகவும் அமைச்சர் பிரகலாத் ஜோஷி குறிப்பிட்டார். பிரதான் மந்திரி ஜி, விபக்ஷ் கே जो धारणा है, विपक्ष के जो रूप है, स्टैंड है, उसके बारे में बहुत चिंता व्यक्त की सदन में चर्चा का भी, जिसमें सरकार और प्रधानमंत्री जी चाहते हैं कि चर्चा समृद्ध हो, चर्चा सार्थक हो, इसलिए चर्चा में भाग लेना चाहिए। इतने बहुत बड़ा महामारी हमने लगभग 2 साल से हम इसको इससे झेल रहे हैं, लेकिन बहुत गैर जिम्मेदार, मोस्ट इररिस्पॉन्सिबल बिहेवियर स्पेशली कांग्रेस पार्टी कर रही है। நாடாளுமன்றத்தின் மக்களவையில் எதிர்க்கட்சிகள் இன்றும் கடும் அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. ஆகஸ்ட் 13 வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது. பெகாசஸ் விவகாரம், பெட்ரோல் விலை உயர்வு தொடர்பாக இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் நேற்று தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை அவை கூடியதும் மீண்டும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதைத் தொடர்ந்து மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அமளி நீடித்ததால் பிற்பகல் 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அவை மீண்டும் கூடியதும் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று பெகாசஸ் உள்ளிட்ட பிரச்சினை குறித்து கோஷம் எழுப்பினார்கள். இதையடுத்து அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது.
இதனிடையே விவசாயிகள் பிரச்சினை குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மக்களவையில் எழுத்துப்பூர்வ பதில் ஒன்றை அளித்தார். அதில் விவசாயிகள் மற்றும் விவசாய அமைப்புகளுடன் வெளிப்படையான பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு எப்போதும் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வேளாண் சங்க பிரதிநிதிகளுடன் இதுவரை 11 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருப்பதாகவும் பிரச்சனையை தீர்ப்பதில் மத்திய அரசு உணர்வுபூர்வமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆஷாதி ஏகாதசியை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளார். ஆஷாதி ஏகாதசியை முன்னிட்டு தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஆஷாதி ஏகாதசியை முன்னிட்டு அனைவருக்கும் தாம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் மகிழ்ச்சியும் நல்ல உடல் நலமும் பெற நாம் அனைவரும் பகவான் விட்டலை இந்த சிறந்த தினத்தில் பிரார்த்திப்போம் என்றும் கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சாரம், நல்லிணக்கம், சமதர்மம் ஆகியவற்றை வலியுறுத்தும் விதமாக வர்க்காரி இயக்கம் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் உள்ள கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை மற்றும் பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்ட கொரோனா தடுப்பூசி முகாமை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் கொரோனாவை கட்டுப்படுத்த அரசு எடுத்த முயற்சிகளை சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டியுள்ளது என்றார். அதன் ஒரு பகுதியாக மாணவ மாணவிகள் எவ்வித அச்சமுமின்றி கல்லூரி நேரடி வகுப்புகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கியுள்ளது என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவையில் இன்று கொரோனா தொற்று பிரச்சினை தொடர்பாக விவாதங்கள் நடைபெற்றன. எதிர்க்கட்சிகளின் அமளியால் மாநிலங்களவை பிற்பகல் 1 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதன் பின்னர் அவையில் கொரோனா தொற்று பிரச்சினை தொடர்பாக விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் பங்கேற்று பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கொரோனா தொற்றால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் தொற்றை தடுக்க மருத்துவர்களும் சுகாதாரத்துறை ஊழியர்களும் மேற்கொண்ட பணிகளை பாராட்டியும் பேசினார். முன்னதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று ஆந்திர பிரதேச மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கோஷம் எழுப்பினார்கள். அப்போது பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கொரோனா தொற்று பிரச்சினை தொடர்பாக அவையில் விவாதம் நடத்த ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொண்டார். இதன் பின்னர் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள் நபிகள் நாயகத்தின் போதனைகளுக்கு சிறப்பும் பெருமையும் சேர்க்கும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் தனது பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்த பெருநாளை மக்கள் மகிழ்ச்சியுடனும் கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகளை பின்பற்றியும் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றியும் கொண்டாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தியாகம் செய்வதற்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய மக்களுக்கு தனது நெஞ்சார்ந்த பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நபிகள் நாயகத்தின் போதனையை உணர்ந்து சகோதரத்துவம், சமாதானம், ஏகத்துவம் ஆகியவற்றை பின்பற்றி மகிழ்ச்சியுடன் வாழ முற்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அதேபோல் பாமக நிறுவனர் ராமதாஸ், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டி ஆர் பச்சமுத்து உள்ளிட்ட தலைவர்களும் பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். தொழில்துறை பயன்பாட்டுக்காக அதிக சக்தி வாய்ந்த பீட்டா டைட்டானியம் உலக கலவை பாகத்தை ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் உருவாக்கி சாதனை படைத்துள்ளது. விண்வெளி பயன்பாட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் உள்நாட்டிலேயே உருவாக்கும் பல்வேறு முயற்சிகள் நாட்டில் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அதிக சக்தி வாய்ந்த மெட்டாஸ்டேபிள் பீட்டா டைட்டானியம் உலோக கலவை பாகத்தை ஹைதராபாத்தில் ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் உருவாக்கியுள்ளது. இதில் வனடியம், இரும்பு மற்றும் அலுமினியம் போன்ற உலோகங்கள் இந்த பீட்டா டைட்டானியம் உலோக கலவையில் பயன்படுத்தப்படுகிறது. மிகுந்த உறுதியுடனும் அதே சமயம் எடை குறைவாகவும் இருக்கும் இதுபோன்ற உலோகங்களையே வளர்ந்த நாடுகள் பயன்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக அதிக சக்தி வாய்ந்த மெட்டாஸ்டேபிள் பீட்டா டைட்டானியம் உலோக கலவை பாகத்தை நம் நாட்டிலேயே தயாரித்ததற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார்.
சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்திய வீரர் வீராங்கனைகள் 18 வகையான போட்டிகள், இரவும் பகலும் பயிற்சி, கடுமையான உழைப்பு, அர்ப்பணிப்பு. 135 கோடி இந்தியர்களின் நம்பிக்கையை தாங்கி நின்று நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் கடும் முயற்சி. ஜூலை 23 தொடங்கும் 2021 டோக்கியோ ஒலிம்பிக். When you're going to be on the field, when you're going to participate in the tournaments, you will be there with your full energy, full determination, and full motivation. Jai Hind! Jai Hind! Jai Hind! Seidhigal thodarukindrana. தெற்காசியாவிலேயே தமிழ்நாட்டை தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக மாற்றுவதே இலக்கு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 17,000 கோடி ரூபாய் மதிப்பில் 33 புதிய தொழில் திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. நிகழ்ச்சியில் மாநில தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தொழில்துறை முதன்மை செயலாளர் முருகானந்தம், தொழில் வழிகாட்டி நிறுவனத்தின் தலைமைச் செயலதிகாரி பூஜா குல்கர்னி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆட்டோமொபைல், காற்றாலை, எரிசக்தி, சரக்கு போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 14 புதிய தொழில் திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், தெற்காசியாவிலேயே தமிழ்நாட்டை சிறந்த மாநிலமாகவும் தொழில் தொடங்க உகந்த மாநிலமாகவும் மாற்றுவதே இலக்கு என்று கூறினார். முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக தமிழ்நாட்டை மாற்ற உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அப்போது குறிப்பிட்டார். தெற்காசியாவிலே தொழில்களுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை ஏற்படுவதுதான் இந்த அரசினுடைய லட்சியம். 2030 100,000 கோடி அமெரிக்க டாலர்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கொண்ட பொருளாதாரமா ஜிடிபி எத்தனை தமிழ்நாட்டை உருவாக்குறதுதான் எங்க அரசுடைய குறிக்கோள். அந்த இலக்கை நோக்கி பயணிக்க உங்களோட ஒத்துழைப்பையும் நான் கோருகிறேன். தொழில் புரிவதை ரொம்ப எளிமையாக்கவும் அதற்கு உகந்த சூழலை உருவாக்கவும் நான் உறுதி பூண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இதுவரை 1,95,00,000 தடுப்பூசிகள் போடப்பட்டிருப்பதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கோவையில் கொரோனா தொற்று நிலவரங்கள் குறித்து ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் இதுவரை 1,95,00,000 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாகவும் தனியார் மருத்துவமனைகளிலும் இலவசமாக தடுப்பூசி போடுவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கொரோனா தொற்று காரணமாக நிலுவையில் உள்ள ஆசிரியர்கள் பணிமாறுதல் தொடர்பான கலந்தாய்வுக் கூட்டம் விரைவில் நடத்தப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் அருகில் உள்ள சோமரசம்பேட்டை நடுநிலைப் பள்ளியில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டடத்தை அவர் திறந்து வைத்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தபோது தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் கட்டமைப்பை ஆய்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதை தொடர்ந்து அவ்வப்போது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டியுள்ளது என்றும் ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் தொடர்பான கலந்தாய்வுக் கூட்டம் விரைவில் நடைபெறும் என்றும் கூறினார். மேலும் கல்வி தொலைக்காட்சி மேம்படுத்தவும் விரிவுபடுத்தவும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கட்டிடம் மற்றும் நில அளவு வரைபடம் ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்கப்பட்ட 45 நாட்களுக்குள் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார். ஈரோட்டில் தொடங்கப்பட உள்ள புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய அவர், பொதுமக்கள் தங்கள் குறைகளை பதிவு செய்ய ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் வாட்ஸ்அப் செயலி பயன்பாட்டை தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொதுமக்கள் அளிக்கும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்று கூறினார். மேலும் வரும் காலங்களில் விதிமுறைகளை மீறி கட்டிடம் கட்ட அனுமதிக்கப்படாது என்றும் வரைபட அனுமதி பெற்று கட்டப்படும் கட்டிடங்களில் பறக்கும் படை அமைத்து கண்காணிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்.
பொருளாதாரம் மற்றும் வர்த்தக விஷயங்களுக்கான பிரிக்ஸ் குழுவின் கூட்டம் இந்தியாவின் தலைமையில் நடைபெற்றது. 2021 பொருளாதார மற்றும் வர்த்தக விஷயங்களுக்கான பிரிக்ஸ் குழுவின் கூட்டம் ஜூலை 12 முதல் 14 வரை நடைபெற்றது. இந்த கூட்டம் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா தெரிவித்த திட்ட முன்மொழிவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பலதரப்பு வர்த்தக அமைப்பு முறையில் பிரிக்ஸ் அமைப்பின் ஒத்துழைப்பு, மின்னணு வர்த்தகத்தில் நுகர்வோரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் திட்டம், வணிகத்தில் நிலவும் தொழில்நுட்ப தடைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் இதில் விவாதிக்கப்பட்டன. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் செப்டம்பர் 3 நடைபெறவுள்ள பிரிக்ஸ் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்பாக இந்தியாவின் திட்ட முன்மொழிவுகளை இறுதி செய்வதற்காக இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிகப்பெரிய ஜவுளி பூங்கா உருவாக்கப்படும் என்று மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் காந்தி கூறியுள்ளார். சேலத்தில் உள்ள காதி விற்பனை நிலையம் மற்றும் கோஆப்டெக்ஸ் நிறுவன கடைகளில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு விற்பனை செய்யப்படும் பொருட்கள், பட்டுப்புடவைகள், கைத்தறி துணிகள் ஆகியவற்றின் விற்பனை குறித்த விவரங்களை பணியாளர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகம் முழுவதும் உள்ள கைத்தறி மற்றும் துணிநூல் துறை சார்ந்த விற்பனை நிலையங்கள், கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மற்றும் நெசவாளர்களை நேரில் சந்தித்து ஆய்வு செய்து வருகிறோம் என்றார். அந்த ஆய்வின் அடிப்படையில் இத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார். மேலும் தமிழகம் முழுவதும் ஜவுளி பூங்காக்கள் அமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், அதன் ஒரு பகுதியாக தருமபுரியில் 1,000 ஏக்கர் பரப்பளவில் மெகா ஜவுளி பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் தண்டையார்பேட்டை மண்டலத்தில் நடைபெற்று வரும் தூய்மை பணிகளை மாநகராட்சி ஆணையாளர் ககன்தீப் சிங் பேடி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அங்கு பிவி காலனி, பிஎஸ்என்எல் குடியிருப்பு பகுதிகளில் தீவிர தூய்மை பணி திட்டத்தின் கீழ் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதனை பார்வையிட்ட மாநகராட்சி ஆணையாளர் பணியாளர்களிடமும் பொதுமக்களிடமும் தூய்மை பணிகள் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை கடற்பகுதியில் தண்ணீரிலும் தரையிலும் செல்லக்கூடிய ரோவர் கிராஃப்ட் கப்பல் மூலம் இந்திய கடற்படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சிறப்பு கப்பலை கொண்டு அவர்கள் பாக் ஜலசந்தி வங்காள விரிகுடா கடற்பகுதியில் ரோந்து பணியை மேற்கொண்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக கோடியக்கரை கடற்பகுதிக்கு வந்த கப்பல் தரையில் ஊர்ந்து சென்று தண்ணீரில் சீறி பாய்ந்து சென்றது. கடத்தல்கள், வெளிநபர்களின் ஊடுருவல்கள் ஆகியவற்றை கண்காணிக்க இந்த ரோந்து கப்பல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் மக்கள் மேடை. இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் மத்திய அரசின் மகளிர் மேம்பாட்டு திட்டங்கள் என்ற தலைப்பில் விவாதிக்க உள்ளோம். மகளிருக்கு என்னென்ன திட்டங்கள் உள்ளன, யார் பயனாளிகள் என்பது குறித்து பல்வேறு தகவல்களை தர உள்ளார் கல்வியாளர் முனைவர் சீதாலட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள். அவரை சந்தித்து உரையாடுபவர் ஆறுமுகம் ராஜவேலு அவர்கள். காண தவறாதீர்கள், இன்று இரவு 7:30 மக்கள் மேடை உங்கள் பொதிகையில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற யூடியூப் சேனலிலும் நேரலையில் காணலாம். செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு கடந்த 24 மணி நேரத்தில் 30,093 உள்ளது. இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் 45,000 அதிகமானவர்கள் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்ததை தொடர்ந்து அதன் எண்ணிக்கை விகிதம் 97.32% அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 30,093 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 45,254 குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 374 கொரோனாவுக்கு உயிரிழந்துள்ளனர். 406,130 வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 19,17,14,276 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 41,12,797 உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 17,45,70,735 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 41 மேற்பட்ட தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இது ஒரு மைல்கல் எனவும் அரசு அறிவித்துள்ளது.
தொற்றுக்கு எதிரான தடுப்பூசி போடும் பணி கடந்த ஜனவரி 16ஆம் தேதி தொடங்கியது. இதையடுத்து 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இலவச தடுப்பூசியை கடந்த மாதம் 21ஆம் தேதி முதல் மத்திய அரசு வழங்கி வருகிறது. இதன் மூலம் தடுப்பூசி போடும் பணி தீவிரமடைந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 52,67,309 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்தத்தில் முதல் தவணையாக 32,63,92,783 தடுப்பூசிகளும் இரண்டாம் தவணையாக 8,54,53,618 தடுப்பூசிகளும் போடப்பட்டுள்ளன. இதையடுத்து நாட்டில் ஒட்டுமொத்தமாக இதுவரை 41,18,46,401 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 1,97,51,263 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் முதல் தவணையாக 1,62,14,280 தடுப்பூசிகளும் இரண்டாவது தவணையாக 35,36,983 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் இதுவரை 6,54,186 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. ஆப்கானிஸ்தானில் பக்ரீத் தொழுகையின் போது அதிபர் மாளிகைக்கு அருகே 3 ராக்கெட் குண்டுகள் வீச்சு தாக்குதல் நடைபெற்றிருப்பது அங்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. காபூல் நகரில் இன்று அதிகாலை 3 ராக்கெட்டுகளை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல்களில் உயிரிழப்பு மற்றும் சேதங்கள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. இந்த சம்பவம் குறித்து செய்தி வெளியிட்டுள்ள அந்நாட்டு அதிபர் அஷ்ரப் கனி, இரு தரப்பினருக்கும் இடையே அமைதியை ஏற்படுத்துவதில் தாலிபான் தீவிரவாதிகளுக்கு உடன்பாடு இல்லை என்பதையே இந்த தாக்குதல் வெளிப்படுத்துகிறது என்று கூறியுள்ளார். கொரோனா வைரஸ் பரவலின் தொடக்கம் குறித்து உலக சுகாதார அமைப்பு 2ஆம் கட்ட ஆய்வை மேற்கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளது. சீனா உள்ளிட்ட 5 இடங்களில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று பரவல் மனிதர்களிடையே பரவியதற்கு எவையெல்லாம் சாத்தியக்கூறுகளாக இருக்கும் என்ற கோணத்தில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. கொரோனா தொற்று பரவலுக்கு முக்கிய காரணமாக இருப்பது குளிர்சாதன கிடங்கு மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுதான் என்று தொடர்ந்து சீனா கூறி வரும் நிலையில் இவைகள் தவிர்த்து வேறு எவையெல்லாம் காரணங்களாக இருக்க முடியும் என்று அறிந்து கொள்ள இந்த ஆய்வு நடைபெறுகிறது. இந்நிலையில் உலக சுகாதார அமைப்பின் இந்த முடிவுக்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. 2ஆம் கட்ட ஆய்வை சீனாவுக்குள் நடத்த தங்களுக்கு விருப்பமில்லை என்று சீன அரசு கூறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2ஆவது ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி பேட்டிங் செய்து வருகிறது. கொழும்பில் பகல் இரவு ஆட்டமாக நடக்கும் இன்றைய ஆட்டத்தில் டாஸ் வென்ற இலங்கை அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்கத்தில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இலங்கை அணி தற்போது வரை 32 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க சென்றுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகள் அங்கு தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். குத்துச்சண்டை வீரர்கள் மேரிகோம் மற்றும் பூஜா ராணி ஆகியோர் போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற தீவிர சிந்தனையுடன் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் பயிற்சி செய்யும் புகைப்படங்களை இந்திய குத்துச்சண்டை சம்மேளனம் அதன் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. குதிரை ஏற்றம் போட்டியில் பங்கேற்கும் ஃபவாத் மிர்சாவும் சிறப்பு பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். முன்னதாக பி.வி. சிந்து, சாய் பிரணீத் ஆகியோர் பயிற்சியில் ஈடுபடும் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழ்நாட்டில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் பரவலாக மழை பெய்தது. இதனால் பல இடங்களில் போக்குவரத்து சற்று பாதிக்கப்பட்டது. பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் நிறைவடைகின்றன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 354 புள்ளிகள் குறைந்து 52,198 புள்ளிகளாக வர்த்தகமானது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 120 புள்ளிகள் குறைந்து 15,632 புள்ளிகளாக உள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 74.67 ரூபாய் உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 36,352 ரூபாயாக உள்ளது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 4,544 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 1 கிலோ 71,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் வெள்ளியின் விலை 71.80 ரூபாய் உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 102.59 ரூபாய் டீசல் விலை 94.48 ரூபாய் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று நிலவரம் குறித்து மாநிலங்களவையில் விவாதம். எதிர்க்கட்சிகளின் அமளியால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. கொரோனா தொற்று தொடர்பாக எதிர்க்கட்சிகள் செய்து வரும் பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும். பிஜேபி எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். விவசாயிகளின் பிரச்சினை குறித்து வெளிப்படையான பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு எப்போதும் தயாராக உள்ளது. வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர். தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதே முக்கிய இலக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட். டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பேட்டிங். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை ddnews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.